ஹாய் கைஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்திய கடற்படை வரலாற்றில் முதல் முறையாக போர்க்கப்பலில் பெண் அதிகாரிகள் ஜாயின் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் பெண்கள் பல நேவி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணது இருந்தாலும் போர்க்கப்பலில் இப்போ வரைக்கும் யாரும் ஒர்க் பண்ணது கிடையாது. நம்ம பார்த்துருக்கோம், ஆர்மியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, நிறைய ஆஃபீஸஸில் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆண்களுக்கு இணையாக பெண்களும் இப்போ வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இருக்கிறாங்க. ஆனால் போர்க்கப்பலில் மட்டும் இப்போ வரைக்கும் யாருமே ஜாயின் பண்ணாமல் இருந்தாங்க. அது ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா, போர்க்கப்பலில் ஒர்க் பண்ணணுமா இருந்தால் நிறைய நாள் வந்து அவங்க வந்து ட்ராவலிங் வந்து நிறைய நாள் அங்கேயே போர்க்கப்பலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாமல் கழிப்பிட வசதியெல்லாம் சரியாக இருக்காது. அதனாலேயே உமன் ஆஃபீஸர்ஸ் வந்து அங்கே அப்பாயின்ட் பண்ணாமல் இப்போ வரைக்கும் இருந்தாங்க. அதுக்கு இவங்க ரெண்டு பேரும் முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க. இவங்க ரெண்டு பேரோட நேம் என்ன பார்த்தீங்கன்னா, குமுதினி தியாகி அண்டு ரித்தி சிங். இவங்க ரெண்டு பேரும் சப் லெஃப்டினண்ட்டாக அங்கே வந்து ஜாயின் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. இவங்களுக்கு அங்கே போர்க்கப்பலில் என்ன வேலை, அங்கே என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா, இவங்க அந்த போர் விமானத்தில் MH-60R ஹெலிகாப்டரில் சென்சார் டிபார்ட்மெண்ட்டில் இவங்க ஒர்க் பண்ண போகிறாங்க. இந்த சென்சார் டிபார்ட்மெண்ட்டில் அவங்க என்ன ஒர்க் பண்ண போகிறாங்கன்னா, இந்த சென்சார் மூலிமா கண்ணுக்கு தெரியாத இலக்குகளை வந்து இவங்க ரெண்டு பேரும் இந்த சென்சார் மூலிமா கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. கண்ணுக்கு தெரியாத எப்படின்னா, இந்த எதிரி நாட்டிலேருந்து வர நீர்மூழ்கி கப்பலில் இருந்து வந்து நம்மளை அட்டாக் பண்ணால் ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இந்த சென்சார் வச்சு தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி ஒர்க்ஸ் வந்து இவங்க ரெண்டு பேரும் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தியாகியோட ஃபாதர் வந்து ரிட்டையர் நேவி ஆஃபீஸர். அவர் கொஞ்சம் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ரிட்டையர் ஆயிருக்கேன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் உமன் ஆஃபீஸர்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதே மாதிரி இந்தியாவில் இன்னும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ஸில் வந்து உமன் ஆஃபீஸர் இல்லையோ அந்த இடத்துக்கு வந்து உமன்ஸ் வந்து போட்டி போட்டு அந்த இடத்துக்கும் வரணும்னு சொல்லிட்டு அவங்கள நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போடுங்க. Thank you guys.